Hi friends, iniki waste soap box vechu anju useful ana ideas paakalam. First time video paakringa subscribe pannittu pakkathula iruka bell button ay press panikonga. Idhu mari box illaina sweet box vera mari kuda neenga eduthukalam. Indha sticker neenga remove panninga illaina red color paint la idhu mari cover panikonga. First idea paakalam. First idea ku na or box eduthirukken. Na idhu mari mark panikiren. இது மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இத நான் கட் பண்ணிக்கிறேன் இது மாதிரி வந்து கட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு எத்தனை ஹோல் வேணுமோ அத்தனை ஹோல் கட் பண்ணிக்கோங்க இப்போ இதோட கவரையும் இந்த பாக்ஸையும் ஒண்ணா வச்சு இது மாதிரி ரெண்டு பக்கம் ஹோல் போட்டுக்கோங்க ரெண்டும் ஒண்ணா வர மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க இப்போ இதுமா சின்ன கம்பி எடுத்து இந்த ஹோல்ல விட்டு நான் வந்து மாட்டிக்கிறேன் இது மாட்டும்போது கொஞ்சம் ஃப்ரீயா விட்டு மாட்டனீங்கனா இந்த பாக்ஸோட மூடி வந்து ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும் ஃப்ரீயா மூவ் ஆகுற மாதிரி பார்த்து மாட்டிக்கோங்க இது மாதிரி ஃப்ரீயா மூவ் ஆகுற மாதிரி பார்த்து மாட்டிக்கோங்க இப்போ பின்னாடி நான் டபுள் சைடு டேப் போட்டு செவத்துல ஒட்டி வச்சிருக்கேன் இன்னும் எக்ஸ்ட்ரா ஹோல் போட்டிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா பிரஷ் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த மூடியை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா பிரஷ்குள்ளெல்லாம் டஸ்ட் போகாம நீட்டாக இருக்கும் இதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்கன்னா நல்லா டைட்டாகவும் இருக்கும் நம்ம பாக்ஸ் எப்படி க்ளோஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த கம்பி வந்து கீழே உழுகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம போட்டு வச்சுருக்கோம் ஸோ ப்ரெஷ்லாம் வச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்கன்னா நீட்டாகவும் இருக்கும் செகண்ட் ஐடியா பார்க்கலாம் இதுக்கு இது மாதிரி நான் ரெண்டு பாக்ஸ் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு பாக்ஸில் இது மாதிரி பேக் சைட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நான் மொத்தம் அஞ்சு ஹோல் மார்க் பண்ணியிருக்கேன் இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட நீங்கள் சைடில் வந்து ஹோல் போட்டுக்கலாம் இப்போ நான் மார்க் பண்ணதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இன்னொரு பாக்ஸ் எடுத்துகிட்டு இது மாதிரி டாப்பில் க்ளூ ப்ளே பண்ணிவிட்டு ரெண்டு பாக்ஸையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன் பாக்ஸ் டாப்பில் மட்டும் இல்லை சைடில் வேணும்னாலும் நீங்கள் ஹோல் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு இப்போது இந்த ஹோல்லெலாம் நம்ம ஸ்பூன்ஸ் போட்டு ஸ்பூன் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பூன்ஸ் மட்டும் இல்லை மல்டிபர்பஸ் ஆர்கனைசராக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சைடில் இருக்க ஹோல்லையும் வந்து நீங்கள் ஸ்பூன்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதில் நான் கம்மியாக தான் ஹோல் போட்டிருக்கேன் இன்னும் வந்து சைட்லலாம் போட்டிங்கன்னா இன்னும் நிறையா ஸ்பூன்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் தேர்ட் ஐடியா பார்க்கலாம் இதுக்கு நான் அந்த மாதிரி பாக்ஸ் ஆல்ரெடி நான் பேக் சைட் கட் பண்ணி வச்சது இருக்குது சைடில் இப்போ ரெண்டு பக்கம் ஹோல் போட்டிருக்கேன் இது மாதிரி கம்பி எடுத்து அந்த ஹோலில் வந்து மாட்டிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த் அளவுக்கு நீங்கள் கம்பி எடுத்து மாட்டிக்கலாம் இது நல்லா டைட்டாக நாட் போட்டுருங்க இப்போ ரெண்டு பக்கம் மாட்டியாச்சு பாக்ஸ் சைடில் வேணும்னாலும் நீங்கள் இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கம்பி யூஸ் பண்ணி நம்ம வந்து நான் சிங்க் மேலே வந்து ஹேங் பண்ணி விட்டுருக்கேன் ஸோ நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஸ்பூன்ஸ்லாம் நம்ம மாட்டி விட்டேன்னா தண்ணி ஈஸியாக கீழே வடிஞ்சிரும் அதை அப்படியே வந்து ஸ்பூன் ஆர்கனைசராகவே யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோர்த் ஐடியா பார்க்கலாம் ஃபோர்த் ஐடியாவுக்கு இது மாதிரி நான் பாக்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ இந்த பாக்ஸில் வந்து இது மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இதை நான் கட் பண்ணிக்கிறேன் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது இன்னொரு பாக்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ இந்த ரெண்டு பாக்ஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ இது மல்டிபர்பஸ் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நிறைய திங்ஸ் வந்து நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் ஃபிஃப்த் ஐடியா பார்க்கலாம் இதுக்கு நான் இது மாதிரி பாக்ஸை வந்து ஹாஃபாக டிவைட் பண்ணி கட் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி இன்னொரு பாக்ஸையும் ஹாஃபாக டிவைட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாக்ஸோட கேப்பையும் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம் இது மாதிரி வந்து
டிவைட் பண்ண மாதிரி வந்து இது எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். க்ளோஸாக இருக்க ரெண்டு ஏரியாவையும் ரெண்டு பார்ட்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க. பாட்டம் பாட்டம் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த பீஸையும் இங்கே சைடில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த சைடும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பாக்ஸோட கேப்பை வந்து இது மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த சைடும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன். இதை கீழே ப்ளேஸ் பண்ண ஆடாமல் இருக்கிறதுக்காக நான் நாலு பாட்டில் கேப்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நாலு சைடும் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இது மாதிரி கீழே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ண விட்டிங்கன்னா நல்லா ப்ளேஸ் ஆகிக்கும். இப்போ இதை மல்டிபர்பஸ் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் பூஜா திங்ஸ்லாம் வந்து விபூதி இது மாதிரி திங்ஸ்லாம் வந்து சின்ன சின்ன பேக்கெட்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். மசாலா பேக்கெட்ஸ் கூட இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு மல்டிபர்பஸ் ஆர்கனைசர் தான். இந்த ஐடியாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.